டிராகன் பால் காக்குமே எபிசோட் 3. லாஸ்ட் எபிசோடில் கோகு யூனிவர்ஸ் ஜீரோக்கு போய் கொடூரமாக தாக்கப்பட்டு இருப்பார். கோகுவோட கதை முடிஞ்சிருச்சா? ஈவில் ஏஞ்சல்ஸை யார் பீட் பண்ணுவான்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 எபிசோடை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். கிராண்ட் ட்ரீஸ்ட் பேலஸில் இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஈவில் ஏஞ்சல்ஸ் கிட்ட கிராண்ட் ட்ரீஸ்ட் உங்களோட மோட்டிவ் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஈவில் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸில் நீங்கள் வச்சிருக்கிற சிஸ்டம்மை ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டு நாங்கள் சொல்கிற சிஸ்டம்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்ல, கிராண்ட் ட்ரீஸ்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அதில் இருக்கிற ஒரு ஏஞ்சல் கிராண்ட் ட்ரீஸ்ட்டை பயம்புறுத்த ட்ரை பண்ணுறாரு, அதில் மொக்கையும் வாங்குறாரு. இதெல்லாம் பொறுமையாக கவனித்த கிராண்ட் ப்ரீஸ்டோட அம்மா ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் மேலேயும் வார டிக்ளேர் பண்ணுறாங்க. மோட்டல், இம்மோட்டல், ஏர்த்லிங், ஏலியன்னு ஒரு உயிர் விடாமல் எல்லோரும் அவங்களுடைய சைடை சூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்ல, கிராண்ட் ப்ரீஸ்ட் அவங்க அம்மாவோட சேர்த்து ஒட்டுமொத்த ஏஞ்சல்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த ஒரு மூவை பண்ணுறதால கிராண்ட் ப்ரீஸ்டோட உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது. எல்லா ப்ராப்ளமும் ஓவர்னு நினச்ச ஏஞ்சல்ஸ்க்கு கிராண்ட் ப்ரீஸ்ட் ஒரு ஷாக்கை கொடுக்குறாரு. அதாவது இந்த டைம் ஃப்ரோஸ் வெறும் 2 வருஷம் வரைக்கும் தான் இருக்குமா, அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த 2 வருஷத்தில் ஒரு பெரிய வாருக்கு எல்லாரும் ரெடி ஆகணும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஃப்ரோஸ் செய்யப்பட்ட ஏஞ்சல்ஸை மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் சேர்ந்து யூனிவர்ஸ் ஜீரோவில் போட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீனில் ஏர்த்தை காட்டுறாங்க. அங்கே வெஜிட்டா, புல்மா, ட்ரங்க்ஸ், கோட்டன், பிக்கலோன்னு எல்லாரும் இருக்காங்க. சீச்சி கோகுவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க விடல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கோஹான் டின்னர் செஞ்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாரு. ஆனால் திடீர்னு வானத்தில் ஒரு பெரிய பிளாக் பால் உருவாகுது. அதை கோஹானும் பிக்கலோவும் பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதை கோஹான் மட்டும் இல்லாமல் ஜீரன், ஹிட், காலே, கலிஃப்லான்னு எல்லாரும் அவங்கவுங்களோட யூனிவர்ஸில் பார்க்குறாங்க. அந்த பிளாக் பால்ல இருந்து ஒரு குரல் கேட்குது, நான் தான் கிராண்ட் ப்ரீஸ்ட், ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே நான் தான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான் தான் காட். இன்னும் 2 வருஷத்தில் ஈவில் ஏஞ்சல்ஸ் எல்லா யூனிவர்ஸ் மேலேயும் போர் தொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு உங்களோட சைடை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சாதாரண ஹியூமன்ஸால ஈவில் ஏஞ்சல்ஸை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? கிராண்ட் ப்ரீஸ்டால எல்லா ஈவில் ஏஞ்சல்ஸையும் டிஃபீட் பண்ண முடியுமா? கோகு உயிரோட இருக்காரா இல்லையான்னு அடுத்த சாப்டர்ல சொல்றேன்.